ஹாய் காய்ஸ், ஃபஸ்ட்டு நாள் நைட்டே 2 ஸ்பூன் வெந்தயம், 8 கிராம்பு இது ஊற வச்சிடணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் இது கூட சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, செம்பருத்திப்பூ இது மூணையும் ஆட் பண்ணி நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த சம்மரில் தான் இந்த முடிக்கு நம்ம ஒரு முடிவு கட்ட முடியும். மற்ற நேரத்தில் வெந்தயம் சின்ன வெங்காயம்லாம் யூஸ் பண்ணால் நமக்கு சளி பிடிக்கும். அதனால் இதை நல்லா நம்ம சம்மரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு நான் வீட்லேயே கொஞ்சம் கோகோனட் ஆயிலை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆயில் எப்படி ரெடி பண்ணணும்னு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இந்த பேஸ்ட்டு கூட கொஞ்சம் கோகோனட் ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம தலையில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு இந்த டேண்ட்ரஃப் பிரச்சனையும் இருக்காது, ஹேர் ஃபால் ஆகாமல் தடுக்கும். வெறுமனே அப்ளை பண்ணால் ட்ரை ஆகிடும். அதனால தான் நம்ம வந்து கோகோனட் ஆயிலை மிக்ஸ் பண்ணுறோம். இது கூட இந்த பேஸ்ட்டை தலையில் நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி அழுத்தமாக தேய்ச்சி அப்ளை பண்ணணும். கோல்டாக இருக்கிறவங்க 1/2 hour வச்சு உடனே ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நார்மலாக இருக்கிறவங்க 1 hour கரெக்டாக இருக்கலாம், எதுவும் பிரச்சனை இல்லை. இது 3 days ஒரு தடவை இல்லை வீக்லி ஒரு தடவை கண்டிப்பாக நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா அழகு ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம வந்து முடி ரொம்ப முக்கியம், முடி தாங்க அழகு எல்லாத்துக்குமே. அதனால் நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ரிஸ்க்கை எடுத்து தான் ஆகணும். இது ரிஸ்க்குன்னு நினைக்காதீங்க. நம்ம ஆரோக்கியமாக அழகாக இருக்கிறதுக்கு நம்ம இதை செஞ்சு தான் ஆகணும். ரொம்ப ஹீட் ஆனாதான் இந்த டேண்ட்ரஃப் பிரச்சனை, ஹேர் ஃபால் ஆகிறதுலாம் நடக்குது. இதெல்லாம் நம்ம கூலிங்கான பொருள்லாம் நம்ம தலையில் தடவனா சாப்பிட்டா, நம்ம உள்ளுக்கும் சாப்பிட்டா இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ